டு பவர்டி அண்ட் பிசி அகாடமி லெவன்த் நியூ புக் ஹிஸ்ட்ரி வால்யூம் டூலேருந்து ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் டென்த்தில் புக்கில் பார்த்துருக்க நிறைய கிளர்ச்சிகள்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதே தான் இதுலேயும் வரும் ஸோ பட் இதில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இதில் இருக்கும் ஸோ நம்ம லசன்குள்ளே போகலாம் ஸோ இதில் எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மைசூர் சுல்தானுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடந்த எதிர்ப்புகள் அதே மாதிரி பாளையக்காரர் சிஸ்டம் வந்து சதர்ன் இந்தியாவில் எப்படி உருவாக்கப்பட்டது நிறுவப்பட்டது அதே மாதிரி பாளையக்காரர்களோட கிளர்ச்சி தீரன் சின்னமலை கொங்கு பகுதியில் வந்து தீரன் சின்ன மலையோட கழகம் அதே மாதிரி பெசன்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் அகெய்ன்ஸ் அ கம்பெனி மகாஜன்ஸ் தம் ஜமீன்தார் ஸோ விவசாயிகள் அதே மாதிரி பழங்குடியினர்களோட எழுச்சிகள் அதே மாதிரி பெரும் கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்தது ஸோ அதை பற்றி தான் வந்து இதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மைசூர் சுல்தான்களோட எதிர்ப்பு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ எப்படி வந்து ஹைதர் அலி வந்து வந்தாங்க அப்படின்ட்டு ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ மைசூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசு கீழே ஒரு ஏங்கி கொண்ட ஒரு சிறு அரசாக தான் முதல்ல இருந்தது மைசூர் ஓகேவா இந்த மைசூர் வந்து ஸ்மால் ஃப்யூ ஃபியூடரி கிங்டம் ஸோ விஜயநகர அரசு கீழே ஏங்கி கொண்டிருந்தது தான் மைசூர் அப்புறம் வந்து விஜயநகர அரச பேரரசு வந்து வீழ்ச்சி அடைந்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அதோட ரூலிங் டைனாசிட்டி வந்து யார்கிட்ட போச்சு அதாவது ஆட்சியாளர் அது அந்த ஆட்சி வம்சம் வந்து யார்கிட்ட போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையார் ஸோ உடையார் வம்சத்துக்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க உடையார் வம்சம் தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த ராஜா உடையார் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டில் வந்து அரிய நிலை ராஜா உடையார் தான் வந்து அதோட கிங் வந்து ராஜா உடையார் தான் ஆனார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் வந்து ஸோ மைசூர் வந்து தலைநகரமாக இருந்தது ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ட்டு மாற்றப்பட்டது ஸோ இந்த உடையார் டைனாசிட்டி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரையுமே வந்து உடையார் வம்சத்தோட ஆட்சி தான் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்தது எந் எந்த ஆண்டு வரை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு வரை ஸோ அதுக்கப்புறம் ஹைதர் அலி வந்துட்டார் ஸோ இவருக்கப்புறம் வந்து யார்கிட்ட அந்த அதிகாரம் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி ஸோ இதை தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ முத முதல்ல பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு கீழே இயங்கி கொண்டிருந்தது தான் வந்து மைசூர் ஸோ விஜயநகர பேரரசு வீழ்ச்சி எப்போ அடைந்ததுன்னு தெரியும் ஸோ விஜயநகர் பாமினி கிண்டம்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அது செவன்த் புக்லேயும் நான் அதை நடத்தி அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த லெவன்த் புக்கும் அதை வந்து டீச் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன் ஸோ பார்க்கலனா ப்ளேலிஸ்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ அதான் ஸோ விஜயநகர பேரரசு வீழ்ச்சி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ இந்த இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் உடையாரோட ஆட்சி வந்தது ஸோ ராஜா உடையார் தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரையுமே அவரு தான் வந்து ஆண்டுட்டு வந்தார் சாரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரையுமே வந்து உடையார் வம்சம்தான் வந்து அது ஆட்சியில் இருந்தது அதுக்கப்புறம் ஹைதர் அலிக்கு கிட்ட வந்தது ஸோ ஹைதரடியோட ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபத்தேக் முஹம்மது ஓகேவா ஸோ ஃபௌஜ்தார் ஓகேவா ஸோ ஃபௌஜ்தார் ஆஃப் கோலார் அதாவது ஸோ கோலார் பகுதியினுடைய கோட்டைக்கு ஒரு காவற்படை தளபதியாக இருந்தவர் தான் வந்து இவர் ஃபௌஜ்தார் ஃபவுஜ்தார்னால் காவத் படைத்தளபதி அதாவது கரேசன் கமாண்டர் ஆஃப் கோலார் ஸோ அந்த பகுதிக்கு வந்து காவல் படை தளபதியாக இருந்தவர் தான் வந்து ஹைதர் அலியோட ஃபாதர் வந்து ஃபத்தேக் முகமது ஸோ அவரோட இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹைதர் அலியோட நிறைய சோல்டரி சோல்ஜர்லி குவாலிட்டிஸ் வந்து அவரை வந்து மில்ட்ரிக்கு ஓகேவா அதாவது மில்ட்ரிக்கு படைக்கு வந்து உயர் பதவி அடையிறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஸோ நூறு காலாட்படை குதிரைப்படை வீரர்களும் அதே மாதிரி ரெண்டாயிரம் காலாட்படை வீரர்களுமே வந்து நிர்வகிக்கும் அளவுக்குடைய அந்த அதிகாரம் படைத்த பொறுப்பு வந்து ஹைதரலிக்கிட்ட இருந்தது ஸோ அதே மாதிரி ஹைதர் அலி பார்த்திங்கன்னா வந்து நிறைய மைசூர் இராணுவத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சிகளை எல்லாம் வந்து இதன் மூலமாக வந்து அவர் அடக்கியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ ம மராத்தியர்கள் வந்து நிறைய அந்த மைசூர் பகுதியை சார்ந்த நிறைய இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மீட் எடுத்தவர் வந்து யார் அப்படின்னு ஹைதர் அலி தான் மீட் ஸோ அதுக்காகவே அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க அது என்ன டைட்டில் அப்படிங்கிறத நேம் பார்த்துக்கோங்க ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபதேக் ஹைதர் பகதூர் ஓகே அப்படின்னா அந்த பிரேமண்ட் விக்டரியஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் தான் வந்து ஹைதர் அலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவரே வந்து ஸோ ஆங்கிலேயருக்கு எதிர்த்து வந்து ஸோ புதுச்சேரியில் வந்து ஒரு ஃப்ரெஞ்சோட கூட்டணி வச்சுக்கிட்டார் யார் யாரை எதிர்த்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஃப்ரெஞ்சோட இவர் கூட்டணி வச்சுருந்தார் ஸோ அப்போ தான் வந்து தன்னோட சொந்த மண்ணிலே வந்து மராத்தியர்கள் வந்து தன்னை எதிர்த்து நிற்கிறாங்க அவங்களோட சதி திட்டத்தை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிறைய சூழ்ச்சிக்கான திட்டங்கள்லாம் வந்து அதையுமே வந்து இவர் எதிர்த்து நின்னார் ஸோ அவர் எல்லா சுட்சுவேஷன்லையும் ஹேண்டில் பண்ணிட்டு ஹி பிகேம் நாட் ஒன்லி தலவாய் பட் ஆல்சோ டிஃபேக்டோர் ரூலர் ஆஃப் மைசூர் சொல்லியிருக்காங்க ஓகே இவர் வந்து தலவாயாக மட்டும் இருக்கல அந்த நேரத்தில் ஸோ உண்மையான ஆட்சியாளராகவும் இருந்திருக்கார் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஸோ செவன்டீன் செவன்டீனில் பார்த்தீங்கன்னா மைசூர் கிங் வந்து யார் நஞ்சராஜா அவர் வந்து பாய்சன் டு டெத் அவர் அவர் வந்து நஞ்சுட்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹைதர் அதுவுமே அதுவுமே வந்து ஹைதர் வந்து அலி தான் இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு சஸ்பெக்ட் பண்ணப்பட்டார் அதாவது சந்தேகம் வந்து கிளம்பியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடையார் அரச வம்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசர்கள் எல்லாருமே வந்து பேரளவில் தான் இருந்தாங்க ஆனால் உண்மையான ரூலராக இருந்தவர் வந்து ரியல் அத்தாரிட்டி வந்து ஹைதர் அலிக்கிட்ட போச்சு இப்படி தான் வந்து ஹைதர் அலி வரத்துக்கான காரணம் இதுதான் ஸோ அவரோட ஃபாதர் நேம் பார்த்துக்கோங்க ஃபத்தேக் முகமது ஸோ அவர் என்னவா இருந்தால் ஃபவுஜுதாரா காவற்படை தளபதியாக இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து மராத்தியர்கள் வந்து த மைசூர் கிண்டம் பாதி பகுதியில் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க அதை மீட்டெடுத்தவர் ஹைதர் அலி இவருக்கான டைட்டில் என்னென்னு பார்த்துக்கோங்க ஃபதேக் ஹைதர் பகதூர் தட் மீன்ஸ் பிரேவ் அண்ட் விக்டோரியஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெஞ்சோட கூட்டணி வைத்துட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்றுருக்காரு பாண்டிச்சேரியில் ஸோ இவர் வந்து தலவாய் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது உண்மையான ஆட்சியாளரும் சொல்லலாம் ஸோ உடையார் வம்சம் வந்து இவர் வந்ததுக்கப்புறம் அது வந்து அடைய ஆரம்பிச்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து மைசூர் வார் ஸோ ஃபர்ஸ்ட் மைசூர் வார் வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு வரையும் தான் வந்து மைசூர் வார் ஸோ ம ஃபர்ஸ்ட் மைசூர் வார் செகண்டு தேர்டு ஸோ அதே மாதிரி கர்நாடிக் வார் மேங்களூர் வார் ஸோ நிறைய போர்கள் நடந்ததெல்லாம் வந்து கொஷின்ஸாக கேட்கப்படும் ஸோ அதோட இயர்ஸை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து என்ன உடன்படிக்கை போடப்பட்டது எந்த போரில் வந்து எந்த உடன்படிக்கை போடப்பட்டது யாருக்கும் யாருக்கும் இடையே போடப்பட்டதுங்கிறதும் முக்கியம் ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வாரில் பார்த்தீங்கன்னா கேர்னல் ஃபோர்டு ஓகேவா ஸோ கேர்னல் ஃபோர்டை வந்து அந்த பெங்காலில் இருக்கக்கூடிய படைகளை வந்து வழி நடத்திட்டு வந்தவர் தான் வந்து கர்னல்ஃபோ இவர் வந்து செவன்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து மசூலி பட்டினத்தை வந்து கைப்பற்றியிருக்கார் ஸோ இதுதான் வந்து எந்த உடன்படிக்கை போடுறதுக்கான ஒரு வழியாக இருந்தது வகுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாபாத் ஜங் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை போடுறதுக்கு வந்து இது வந்து வழிவகுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போதான் பார்த்திங்கன்னா வந்து த நார்த்தர்ன் சர்க்காஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கஞ்சம் விசாகப்பட்டினம் கோடாவரி கிருஷ்ணா அண்ட் குண்டூர் ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத் ஐந்தில் தான் வந்து அலகாபாத் உடன்படிக்கை வந்து போட்டாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து இதன் மூலமாக பார்த்தா வட சர்க்கார்கள் அதாவது நார்த்தன் சர்க்கார்ஸ் வந்து ஆங்கிலேயர்கள் வசத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஸோ முகல் ரூலர்ஸ் முகல் எம்பரர்ஸே வந்து அதுக்காக ஒத்து ஒத்துக்க லீகலைஸ்டாக ஒத்துக்கொண்ட மாதிரி இந்த ட்ரீட்டி வந்து அப்போ போடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அலகாபாத் உடன்படிக்கை எப்போ போடப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அதே மாதிரி ஜலாபங்க ஜங் ஜலாபாத் ஜங்க் இந்த உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் போட்டிருக்காங்க ஸோ வட சர்க்கார்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கையில மாறப்பட்டது இதன் மூலமா ஓகேவா ஸோ இந்த அலகாபாத் ட்ரீட்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிசாம் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்து கொண்ட இந்த அலகாபாத் ட்ரீட்டி மூலம் ஸோ அவங்க நிசாம் வந்து ஹைதர் அலியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராது செவன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த தான் நடக்குது ஸோ அது மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலிக்கு எதிராக வந்து போரை வந்து அறிவிக்கிறாங்க ஸோ இதன் மூலம்தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாராக ஃபர்ஸ்ட் மைசூர் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஃபர்ஸ்ட் மைசூர்வார் வந்து எதன் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது இந்த அலகாபாத் உடன்படிக்கை போடப்படுது ஸோ இதன் மூலமாக வந்து அலியும் ஹைதர் அலியும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறாங்க ஸோ ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலியை எதிர்த்து வந்து போர் அறிவிக்கிறாங்க ஸோ இதன் மூலம் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் நடக்கக்கூடிய இந்த போர் தான் வந்து முதலாம் மைசூர் போர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் பார்த்திங்கன்னா ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா வந்து பராமஹால் இப்போ வந்து அது சேலம் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த பராமஹால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர் தாக்குதல் வந்து நடக்குது ஸோ தான் வந்து கேப்டன் நிக்ஸான் அப்படிங்கிறத வந்து டிஃபீட் பண்ணுறாரு ஓகே டேப்சன் கேப்டன் நிக்சனை வந்து தோற்கடிச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த கரூ சேலம் பக்கத்துல தானே கரூர் ஈரோடுலாம் இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அலி கைப்பற்றாரு ஸோ இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா வந்து ஃபௌசுலா கான் மார்ச் ஆன் மதுரை அண்ட் திருநெல்வேலி ஓகேவா ஃபசலுல்லா கான் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹைதர் அலியோட தளபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபசலுல்லா கான் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஹைதர் அலியோட தளபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபசலுல்லா கான் வந்து ஹைதர் அலியோட தளபதி தான் ஸோ இவர் வந்து திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் வந்து தன்னோட படையை வந்து வழிநடத்தி சென்று செல்றாரு ஓகேவா தான் வந்து ஹைதர் அலி வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கும் சரி அங்க இருக்கக்கூட கடலூருக்கும் வந்து செல்றாரு ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஹைதர் அலி த பாராமஹால் பாராமஹால் வந்து இப்போது இருக்கக்கூடிய சேலம் டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து ஸோ இதை கேப்டன் நிக்சனை வந்து தோற்கடிச்சு தான் வந்து கரூரையும் ஈரோடையும் கைப்பற்றியிருக்காரு ஸோ அவரோட தளபதியார் யார் ஃபௌசுல்லா கான் ஃபௌசுல்லா கான் வந்து எங்கே படையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இவர் வந்து தஞ்சாவூருக்கும் கடலூருக்கும் இடையே இருக்காரு ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அலியோட இரண்டாம் மைசூர் போர் ஸோ இது எப்போ ந நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரையும் ஸோ இரண்டாம் மைசூர் போர் அப்படின்னு சொல்றோம் ஸோ அமெரிக்கா வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃப்ரான்ஸ் வந்து ஒரு நட்பு உடன்படிக்கை அப்படின்ட்டு செஞ்சு கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கும் பிரிட்டான் வந்து என்னன்னா பிரான்ஸ்க்கு எதிராக வந்து ஒரு வாரை வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ பிரான்ஸ் வந்து ஒரு நட்பு படிக்கை வந்து அமெரிக்காவோட போட்டிருக்காங்க ஸோ யாரும் யாருக்கு யாருக்கிடையே இந்த நட்பு உடன்படிக்கை போடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா

கர்னல் பெய்லி வந்து ஹைதரை வந்து தாக்கணும் அப்படின்னு சடன் அட்டாக் பண்ணணுன்ட்டு ஸோ கர்னல் பே ஹெட்டர் மென்ட்ரோ தலைமையில் வந்து கர்னல் பெய்லியோட ஒரு ஃபோர்ஸ் வந்து போகுது ஸோ இதை வந்து அலியை வந்து தாக்குறாங்க உடனடி தாக்குதல் நடக்குது ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டர் மென்ரோ வந்து சென்னைக்கு போகிறாரு அதாவது மெட்ராஸ்க்கு போகிறாரு ஸோ ஹைதர் வந்து கேப்சர் ஆர்கார்ட் ஸோ எந்த ஆண்டு வந்து ஆர்கார்டை வந்து தன்வசப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கைப்பற்றுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு கைப்பற்றுறாரு ஸோ மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது ஸோ அயர்கூட் சார் அயர்கூட் வந்து இந்த விக்டர் ஆஃப் த பேட்டில் ஆஃப் வந்தவாசி வாஸ் சென்ட் ஃப்ரம் கல்கட்டா டு பெய்ஸேச் மெட்ராஸ் பைசி ஸோ அவர்கிட்ட வந்து வந்து வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்தவாசி போரில் வந்து வெற்றி பெற்ற அந்த அயர்கூட் வந்து ஸோ மதராஸ் மெட்ராஸை வந்து கடல் வழியில் வந்து முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அனுப்பப்பட்டிருக்கார் ஸோ அதை தான் வந்து ஸோ தான் வந்து மெட்ராஸ் அரசாங்கத்தில் வந்து வந்த ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொன்னா ஸோ அயர்கூட் வந்து வந்தவாசி போரில் வந்து கைப்பற்றப்பட்ட இதை வந்து ஸோ பெங்காலுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கார் அயர்கூட் வந்து அங்கே வந்து இவர் வந்து முற்றுகையிடப்பட்ட வந்து பெங்காலுக்கு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணியிருக்காங்க இவரை கல்கட்டாவுக்கு ஓகேவா கல் ஃப்ரம் சென்ட் ஃப்ரம் கல்கட்டா டு மெட்ராஸ் ஸோ எதன் எதன் வழியாக அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கடல் வழியாக ஸோ கேர்னல் பிராத்வைட் தரோலி டிஃபிட்டன் இயர் கும்பகோணம் பை ஹைதர் சன் திப்பு ஸோ ஹைதர் அலியோட ஃபாதர் நேம் பார்த்தோமா ஃபத்தேக் ஸோ இப் ஹைதர் அலியோட சன் நேம் பார்த்தீங்கன்னா வந்து திப்பு சுல்தான் ஹைதர் அலியோட தந்தை பேர் தான் வந்து ஃபத்தேக் முஹம்மது ஸோ அவரோட பையன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து திப்பு சுல்தான் ஸோ கேர்னல் பிராத்வைட் வந்து தோற்க கும்பகோணம் பக்கத்தில் தோற்கடிக்கப்படுறாரு யாரால் தோற்கடிக்கப்படுறாருன்னா ஐதரூட மகன் திப்பு சுல்தானால் தோற்கடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்படுறார் ஸோ அப்போ தான் வந்து மைசூர் சுல்தானை வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேர்னல் மேத்யூஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேங்களூரை வந்து கைப்பற்றுறாரு ஸோ திப்பு வந்து அபானன் கர்நாடகா ஸோ அப்போ வந்து திப்பு வந்து எங்கே இந்த மேற்கு பக்கமாக வந்து நோக்கி நகர்ந்து போயிடுறாரு மேற்கு கடற்கரையோடமாக வந்து அதனால வந்து திப்பு சுல்தான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிறார் சோ கார்னல் பிராத்வைட் வந்து யார் வந்து தோற்கடிக்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதரோட சன் திப்பு தான் தோற்கடிக்கிறார் ஓகே சோ அலி வந்து டியூ டு கேன்சரால வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இறந்துடுறாரு ஸோ அப்பதான் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வந்து பாரிஸ் உடன்படிக்கையை வந்து சைன் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து அமெரிக்க சுதந்திர போரோட முடிவுக்கான ஒரு கையெழுத்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களை வந்து பிரிட் திப்பு சுல்தான் எதிர்த்து நிற்கிறாங்க அப்போ தான் வந்து கேர்னல் லேங்காவில் வந்து கரூரும் திண்டுக்கலும் கைப்பற்றப்படுது கேர்னல் ஃபுல்டான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காட்டையும் சரி கோயம்புத்தூரையும் ஸோ ரெண்டுத்தையுமே வந்து கேர்னல் ஃபுல்டான் வந்து கைப்பற்றுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு வரும்போது தான் வந்து அதற்கான முற்றுகையை வந்து அவர் தெரிவிக்கிறாரு ஸோ ட்ரிட்டி ஆஃப் மேங்களூர் வந்து எப்போ சைன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு மார்ச் மாதம் ஸோ இந்த போத் பார்ட்டிஸ் வந்து அக் அக்ரி பண்ணிவிட்டு ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ட்ரிட்டி ஆஃப் மேங்களூர் வந்து போடப்படும் போது ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒத்துக்கிட்டு ஸோ அந்த கைதானவர்களை வந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற இரு தரப்பினர்கிட்டையும் வந்து கைதானவர்களை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற வந்து ஒரு முடிவெடுக்கப்படுது அந்த சமயம் அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் எப்போ போடப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அதுதான் வந்து அமெரிக்க சுதந்திர போரோட முடிவுக்கு வந்தது அப்போ தான் ஸோ அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து திப்பு எதிர்த்து நிற்கிறாங்க ஸோ கரூரும் திண்டுக்கல்லையும் வந்து கார்னல் லேங்கு யார் கைப்பற்றாங்க அப்படின்னு கொஷின் வரலாம் கார்னல் லேங்கு அதே மாதிரி பாலக்காட்டு கோயம்புத்தூர் வந்து கானல் ஃபுல் டான் கைப்பற்றாரு ஸோ திப்பு வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து முற்றுகையிடலாம் அப்படின்னு இது பண்ணுறாரு ஸோ அப்போ தான் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் போடப்படுது ஆயிரத்தி எட்நூ எழுநூற்றி எண்பத்தி நாலு செவன்டீன் எயிட்டி ஃபோர் மார்ச் இதனால் ஒரு சமரச உடன்படிக்கைக்கு வராங்க கைதானவர்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேர்ட் மைசூர் வார் வந்து செவன்டீன் நைன்ட்டி டூ செவன்டீன் நைன்ட்டி டூ ஸோ மூன்றாம் மைசூர் போர் வந்து எப்போ போடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் நைன்டி டூ நைன்டி டூ ஸோ லார்ட் வாலிஸ் தான் வந்து அப்போ கவர்னர் ஜென்ரலாக இருக்கார் மூன்றாம் மைசூர் போகிறப்போ யார் வந்து கவர்னர் ஜென்ரலாக பொறுப்பேற்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் கார்ன் வாலிஸ் ஸோ அவர் வந்து திப்புவோட பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட ஒரு ரிவென்ச்ஃபுல் மேனரில் தான் இவர் இருந்தார் அது பழிவாங்கும் தன்மையை கொண்டு தான் இவர் இருந்தார் ஸோ அதை த டூ கிரேட் த சதர்ன் பவர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த நிசாமும் அதுக்கப்புறம் அந்த மராத்தா கான்ஃபிடன்சி ஸோ இவங்களோட கூட்டமைப்பு தான் வந்து ஆங்கிலேயர்களோட கூட்டாளியாக செயல்பட்டு இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரை தான் வந்து துப்பு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் காரன் வாலிஸ் இருந்திருக்காரு ஓகே சதன் சைடில் வந்து ரெண்டு பெரும் சக்திகளாக திகழ்ந்தது யார் ஹைதராபாத்தை சார்ந்த நிசாமும் மராத்த கூட்டமைப்பும் தான் ஸோ மராத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் அப்படிங்கிற உடன்படிக்கையில் வந்து கையெழுத்திடுறாங்க ஸோ இந்த ஆங்கிலேயர்களோட ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் அப்படிங்கிற உடன்படிக்கையை கையெழுத்திடுது ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா போருக்கு அப்புறம் செவன்டீன் எயிட்டி டூ ஸோ இவங்க வந்து ஆங்கிலேயர்களோட கூட்டணி வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்களோட கூட்டணி வச்சுருக்காங்க ஸோ எப்போனா ட்ரீடி ஆஃப் சால்பாய் வந்து ஆங்கிலேயர்களோட அந்த உடன்படிக்கை போடப்படுது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆங்கிலோ மராத்தா வார்க்கப்புறம் கே யாரோட ஆங்கிலேயர்களோட கூட்டணி வைத்திருக்காங்க ஸோ ட்ரீடி ஆஃப் சால்பாய் எப்போ போடப்பட்டது இந்த ஆண்டு முக்கியம் செவன்டீன் எயிட்டி டூ ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ திப்பு வந்து செவன்டீன் எயிட்டி செவனில் வந்து திப்புவுக்கும் கான்ஸ்டனோபிள்ஸ்க்கும் வந்து பாரிஸ் பாரிஸ்க்கும் வந்து ஒரு தூதுக்குழுவை வந்து அனுப்புகிறாரு ஓகே யாருக்கும் யாருக்கும் வந்து தன்னோட தூதுக்குழு வந்து அனுப்புறாரு அது எம்பசி ஓகேவா எம்பசினா தூதுக்குழு அனுப்புகிறாருன்னா ஸோ திப்பு வந்து கான்ஸ்டனோபிலுக்கும் ஸோ அதே மாதிரி பாரிஸ்க்கும் வந்து தன்னோட தூதுக்குழுவை வந்து எப் எந்த ஆண்டு அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் எயிட்டி செவன் த ஃப்ரெஞ்ச் மோனாக் லூயிஸ் சிக்ஸ்டீன் ஓகேவா லூயிஸ் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பதினாறாம் தூது லூயி தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து ஃப்ரெஞ்சு அரசரோட இவர் வந்து நட்புறவு எப்படி நடத்தினாலும் ஸோ அவர் மூலமாக வந்து இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இது கிடைக்கிது யார் வந்து இவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அந்த ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த யார் வந்து ஸோ திப்பு சுல்தானுக்கு வந்து பெரும் ஆதரவை அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான வாக்குறுதியை அளித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஷின் ஸோ ஃப்ரெஞ்ச் மலாக் லூயிஸ் சிக்ஸ்டீன் ஓகேவா பதினாறு தூதுக்குளை சேர்ந்தவர் வந்து திப்பு சுல்தானுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறார் வெற்றிக்கான ஆதரவு ஓகேவா ஸோ திப் திப்பு பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் திரவாங்கூரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் கொடுங்கநல்லூர் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் திப்புட தாக்குதல் வந்து கொடுங்கநல்லூரை வந்து தாக்குதல் பண்ணி அதை கைப்பற்றணுன்னே ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாம் மைசூர் வார் வந்து ஒரு போர் வந்து தொடங்குறது ஓகேவா திப்பு வந்து திரவாங்கூரை வந்து முற்றுகையிட்டு அதன் போர் நடக்குது ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் நடக்கும்பொழுது தான் வந்து ஸோ கிராங்கனூர் அதாவது கொடுங்கநலூரை வந்து இவர் வந்து கைப்பற்றாரு ஸோ இதன் மூலமாக வந்து அந்த வார் டிக்ளேர் பண்ண அதாவது மூன்றாம் மைசூர் போர் வந்து டிக்ளேர் ஆங்கிலோ மைசூர் போர் வந்து டிக்ளேர் ஆகுது ஸோ கார்னல் ஹேட்லி பார்த்திங்கன்னா வந்து திப்பு வந்து தோற்கடிக்கிறாரு ஓகேவா திப்பு ஜெனரல் ஹுசைன் அலி ஸோ கார்னல் ஹேட்லி வந்து திப்புவோட தளபதி ஹுசைன் அலியை வந்து கள்ளிக்கோட்டையில் வச்சு தோற்கடிக்கிறார் அதாவது கள்ளிக்கட் கல்லிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே வச்சு தோற்கடிக்கிறாரு ஸோ இதற்கு பதிலடியாக தான் வந்து திப்பு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை வந்து கைப்பற்றுறாரு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து கேர்னல் ஹார்ட்லி வந்து திப்பு வந்து என்கவுண்டர் பண்ணிவிட்டு ஸோ அவரை வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே வந்து தோற்கடிக்கிறார் ஓகேவா ஸோ இதற்கு பதிலாக திருப்பியும் வந்து போர்த்து எடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து திப்புவை தோற்கடித்து அதே மாதிரி ஸோ அங்கே வந்து திப்பு வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாரு ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே கேர்னல் ஹாட்லி வந்து திப்போட தளபதியை எங்கே வச்சு தோற்கடிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலிக்கட்டை அதாவது கள்ளிக்கோட்டை திப்போட தளபதி பேர் என்னன்னு அப்படின்னு கூட கேட்பாங்க உசைன் அலி ஓகேவா திப்புவின் தளபதி பேர் கேட்டாங்கன்னா உசைனெல் இது நோட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாரோட நேமும் முக்கியம் இது யார் யாருக்கு அப்படின்ட்டு இவங்க யா திப்புக்கு எப்படி அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் அவங்களோட தாத்தா பேர் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தலைவாய்கள் அதே மாதிரி தளபதிகள் யாரெலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் ஸோ ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைப்படி பார்த்தீங்கன்னா திப்பு வந்து தன்னோட ஹாஃப் ஆஃப் டொமைன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து அந்த இதுல வந்து எழுதியிருக்கு ஓகே ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கைப்படி பாத்தீங்கன்னா திப்போட ஆட்சி பகுதியிலே வந்து பாதி இடங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதாவது அந்த போர்க்கன இழப்பீடா பார்த்தீங்கன்னா மூணு மூன்று கோடி ரூபாய் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவருடைய திப்போட மகன்களை வந்து ரெண்டு பேரை வந்து பிணை கைதிகளாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வேற ஹோஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து ஹோஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையில் வந்து போடப்பட்டிருக்கு ஓகேவா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையில் என்ன குறி குறிப்பிட்டுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ திப்போட பாதி பகுதியை ஆங்கிலேயருக்கு கொடுத்துனும் அவங்களோட மன மகன்களை இரு மகன்களை வந்து பிணை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்ட்டு போடப்பட்டிருக்கு ஸோ ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா வந்து மலபார் திண்டுக்கல் பாராமஹால் ஸோ திப்பு வந்து கூடகு எல்லாத்தையுமே வந்து இழந்துடுறாரு ஸோ அவரோட பவர் வந்து குறைஞ்சி போயிடுது ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ்லேயே ஸ்டே ஆகிறாரு அதுக்கப்புறம் பிணை பிணைக்கைதிகளாக வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு திரும்பி போகிறாரு ஸோ டுவெண்ட்டி மே செவன்டீன் நைன்டி ஃபோர் வந்து ஸோ அவரோட தந்தை தான் எல்லா இதையுமே வந்து டியூஸ் எல்லா இதையுமே வந்து யாருக்கு பே பண்ணுறாங்க ஆங்கிலேயர்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க இப்போ இருபத்தொம்போதாம் தேதி மே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது திருப்பி அணிக்கிப்பு மகன்கள் வந்து எல்லா நிபந்தனைக்கும் நிறைவேற்றினத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கே வந்து அனுப்பி வைக்கப்படுறாங்க ஓகேவா ஸோ இதனால் திப்பு வந்து அதிகமாக வந்து திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா அவரோட பொருளாதார இழப்பும் அதிகமாக இருந்தது சோ எல்லாமே வந்து டோட்டலி லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கையிடம் போயிட்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்காம் மைசூர் வார் வந்து எப்போ நடந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு சோ ஜக்கோபியன் கிளைப் கிளப் சோ இது வந்து கொஸ்டின் கேட்டு கேட்கப்பட்டிருக்கு சோ ஜக்கோப்பியன் கிளப் வந்து எங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு எங்க வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஜக்கோப்பியன் கழகம் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துல தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ ஃபே ஃப்ளாக் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரிப்பப்ளிக் ஹோய்ஸ்டர் த எஸ்டாப்ளி ஃப்ரெஞ்சு அதாவது மைசூர் சுல்தானுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இடையே வந்து ஒரு நல்லுறவை உறவு வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதற்காக கொடியேற்றப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது தான் வந்து இந்த ஜாக்கோப்பியன் கழகம் ஸோ இந்த ஜாக்கோப்பியன் கழகம் வந்து எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க ஸோ அது ஒரு கொஷின் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞ்சுக்காரர்களுக்கும் சரி மைசூர் சுல்தானுக்கும் ஒரு நட்புணர்வு ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கும் பொருட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் ரிப்பப்ளிக் ஃப்ளாக் வந்து இதில் ஹாய்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக வந்து தொடங்கி வைக்கப்பட்டதாக இந்த ஜக்கோப்பியர் கழகம் ஸோ ஃப்ரான்ஸோட பார்த்தீங்கன்னா திப்புக்கு இருந்த கூட்டணி வந்து அதிகமாக வந்து வெல்லஸ்லி வந்து ஸோ வெல்லஸ்லியோடய துணைப்பட திட்டத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மைசூரில் வந்து ஆங்கில படைகள் வந்து ஒரு இருந்திருக்கு ஓகேவா ஸோ வெல்லஸ்லியோட துணைப்படம் திட்டத்தையும் மைசூரில் வந்து ஆங்கில ப படைகள் வந்து இருந்திருக்கு ஸோ நான்காம் மைசூர்வார் வந்து வெல்லஸ்லியோட இது மூலமாக தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் வெல்லஸ்லிக்கும் இருந்த இதன் மூலமாக தான் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு வந்து நான்காம் மைசூர் போர் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ ஆங்கிலேயர்கள் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ திப்பு வந்து அக்செப்ட் பண்ணலை இதே மாதிரி வெள்ளஸ்லியோட துணைப்பட திட்டம் வந்து ஒன்று இருக்கணும் நிரந்தரமாக வந்து இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை வந்து அவர் வந்து ஒத்துக்கலை ஏன்னா அவர் வந்து திப்பு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களோட வந்து ஒரு உணர்வு ஏற்படுத்திக்கணுன்ட்டு ஜக்கோபியன் கழகம்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட வந்து ஒரு நட்புணர்வு பாராட்டினதுனால இதனால் கோபமடைந்த வெல்லஸ்லேயே தான் வந்து ஸோ ஒரு ச துணைப்படை திட்டம் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை திப்பு வந்து அக்செப்ட் பண்ணாதனால திப்பு சுல்தான் அக்செப்ட் பண்ணாதனால அவரோட ப்ரொப்போசலை ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து நான்காம் மைசூர் போர் வந்து தொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாங்க அது தொடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஸோ அப்போ தான் வந்து டேவிட் பிரைட் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து திடீர் தாக்குதல் வந்து தொடுத்தாது ஓகேவா ஸோ இதன் மூலமாக தான் வந்து டேவிட் பேர்ட் வந்து ஸ்ரீரங்கப்பட்டின திடீர் தாக்குதலை தொடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ திப்போட மகன்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் கிளர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கல்கட்டாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ திப்பூட மகன்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கே மாற்றப்பட்டார்கள் கூட கொஸ்டினாக வரலாம் கல்கட்டா திப்பூட மகன்கள் ஃபஸ்ட்டு எங்கே சிறை வைக்கப்பட்ட வேலூரில் மாற்றப்பட்ட இடம் கல்கட்டா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து சதன் பாளையக்காரஸ் எப்படி வந்து எதிர்த்து இருந்தாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த லசன் வந்து ரொம்ப பிக் லெசன் ஸோ அதனால் ஸோ பார்ட் பார்ட்டாக பார்த்தா தான் வந்து ஈஸியாக புரியும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பவர் டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் கீப் வாட்சிங் பவர் டிஎன்பிசி அகாடமி Share and subscribe. Thank you.